தமிழ் மக்களுக்கும் என் வணக்கம். இன்று என் பெயர் எம் சாலிகா யாசின். நான் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி பூச்சநாயக்கன்பட்டி திண்டுக்கல்லில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேச வந்துள்ளேன். இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி வேலுநாச்சியார் ஆவார். இவர் 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ராமநாதபுரத்தில் பிறந்தார். இவரது தந்தை செல்லமுத்து செல்வர், தாயார் சக்கந்தி முத்தாத்தாள் ஆவார். இவர் ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். வீர விளையாட்டுகளான சிலம்பம், குதிரையேற்றம், வாள்வீச்சு, வில்வித்தை முதலான வீரக் கலைகளில் பயிற்சி பெற்றார். தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டுமல்லாமல் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றார். 1746 சிவகங்கையின் மன்னரான முத்துவடிகநாதரை மணந்து பட்டத்து ராணியானார். வேலு நாச்சியாரின் உருது மொழி திறமையைக் கண்டு ஆச்சரியப்பட்ட ஹைதரின் உதவிகள் பல செய்வதாக உறுதியளித்தார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் பெண் என்ற பெருமையை பெற்றவர் வேலு நாச்சியார். இவருக்கு 16 வயதில் முத்துவடிகநாதருடன் திருமணம் நடந்தது. இவர் சிவகங்கைக்கு ராஜாவாக இருந்தார். இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அவர்களின் பெயர் துவளச்சி. ஆங்கிலேயர் படையும் மற்றும் நவாபின் படையும் சிவகங்கை கோட்டை மீது போர் தொடுத்தது. அந்த போரில் முத்துவடிகநாதர் மரணம் அடைந்தார். இதனை அறிந்த வேலு நாச்சியார் தம் நாட்டு மக்களை மீட்க தமது தலைமையில் ஒரு குழுவையும் மருது சகோதரர் தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் தொடுத்தார். வேலுநாச்சியார் மேற்கொண்ட அந்த போரில் ஆங்கிலேயர்கள் ஓடினர். இறுதியாக வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையை விட்டு அரசவையில் அரசியாக இருந்து ஆட்சி புரிந்தார். வேலுநாச்சியார் விவேகத்துடன் கூடிய வீரமே அவருக்கு வெற்றியை தந்தது. அவர் சாதித்தது தன்னுடைய 50ஆவது வயதில் இவர் 50ஆவது வயதில். ஆனால் வேலுநாச்சியாரின் வீரமும் தியாகமும் இந்திய வரலாற்றில் பேசப்படுவதில்லை. எனவே வீரமங்கை வேலுநாச்சியார் போலவே இன்றைய பெண்களும் தைரியத்துடன் செயல்பட வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சுதந்திர இயக்கத்திற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.